அரசன் ஒருத்தன் காட்டுக்கு வேட்டையாட போனான் அங்க ஒரு முனிவரை பார்த்தான் அவர் அரசனை வரவேற்று உபசரிச்சாரு அவருடைய உபசரிப்புல மகிழ்ந்த மன்னன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளுங்க நான் தர்றேன்னு சொன்னான் அதுக்கு அந்த முனிவர் எனக்கு எந்த குறையும் இல்ல எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொன்னாரு அரசனோ என்கிட்ட இருந்து நீங்க எதையாவது பெற்றுத்தான் ஆகணும்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தான் அரண்மனைக்கு வந்த அரசன் நேரா அங்க இருந்த கோயிலுக்கு போய் சில நிமிடம் ஜெபம் பண்ணிட்டு வந்தான் முனிவர் அரசன் கிட்ட என்ன ஜபம் பண்ணுனீங்கன்னு கேட்டாரு அதுக்கு அரசன் புத்திர பாக்கியத்துக்காகவும் இன்னும் அதிகமான செல்வத்துக்காகவும் மன்றாடினேன்னு சொன்னான் அத கேட்ட முனிவர் அரண்மனையை விட்டு வெளியேற எத்தனிச்சாரு நீங்க என்கிட்ட இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ளலையேன்னு அரசன் சொன்னான் அதுக்கு முனிவர் பிச்சைக்காரனிடம் பிச்சை எடுப்பதில் எனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டாரு நம்ம பல பேருக்கு ஜபம் அப்படின்னாலே வேகமா நம்முடைய கோரிக்கைகளை பட்டியலா போடுறது அதாவது ஜெபம் அப்படிங்கிறது நம் விருப்பத்துக்கு ஏற்ப கடவுளை செயல்படுத்தும் ஒரு கருவி நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்க எதெல்லாம் அவசியம்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்முடைய சொந்த சக்தியால் அடைய முடியாத சூழ்நிலையில நாம கடவுளுடைய உதவியை நாடுறோம் இது கிட்டத்தட்ட கடவுளை ஒரு வேலைக்காரன் மாதிரி நடத்துறது அப்போ ஜபம்னா என்னன்னு கேட்குறீங்களா உண்மையிலே ஜபம்னா என்ன தெரியுமா கடவுள் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னு தேர்ந்து தெளிந்து அதை செயல்படுத்துறதுக்கான வல்லமைய அவர்கிட்ட கேட்குறது தான் ஜபம் வேற மாதிரி சொல்லணும்னா நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப கடவுளை மாற்றுவது அல்ல ஜபம் மாறா கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நம்மளை மாற்றுறதுதான் தான் உண்மையான ஜபம் இப்போ சொல்லுங்க நீங்க உண்மையாவே ஜபம் பண்றீங்களா என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்னு சங்கீதக்காரன் மாதிரி நாமும் ஜெபம் பண்ணுவோமா